அன்பார்ந்த மாணவர்களே, காலை வணக்கம். இன்னைக்கு 7ஆம் கிளாஸ்ல அறிவியல் பாடத்துல நம்ம இன்னைக்கு படிக்க போறது உடல் நலமும் சுகாதாரம் பாடத்துல அடுத்த பகுதி. பல்விதமான நோய்களும் அதன் காரணங்கள். கையில பென்சில் வச்சுக்கோ, முக்கியமான பாயிண்ட் சொல்லும்போது அதை குறிச்சு வச்சுக்கோ. நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இரண்டு வகையாக பிரிக்கப்படுது. நோயில ஒன்று வந்து தொற்று நோய், ஒன்று தொற்றா நோய். ஒன்று தொற்று நோய் நினைக்க தொற்று நோய், ஒன்று தொற்றா நோய். தொற்று நோய்னா என்ன? அதுக்கு முன்னாடி சுகாதார சீர்கள் கொடுத்துட்டு அதை சொல்லிட்டு வச்சிருக்கோம். தொற்று நோய் அப்படின்னா என்ன இருக்குன்னா, தொற்று நோய் அதை அண்டர்லைன் பண்ணிக்க ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு எளிதில் பரவக்கூடிய நோய்க்கு தான் பேர் தொற்று நோய்னு சொல்கிறது. இது நோய்கள் அந்த ஒரு நோய் அற்ற நபருக்கு அந்த நோய் பரவாமல் பாதுகாக்க வேண்டும். அசுத்தமான காற்று, நீர், உணவு மற்றும் வெக்டார்கள் என அழைக்கப்படுகிறது. அந்த எதெல்லாம் உண்டாகுது, இப்போ இந்த கொரோனாங்கிறது வந்து ஒரு ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவி வருது, அதுதான் தொற்று நோய்னு சொல்கிறது. அப்போ ஒருத்தர்லேருந்து இன்னொருக்கு எளிதில் பரவக்கூடியது. எது மூலமாக பரவுது? காற்று, நீர், உணவு, அதுதான் அல்லது அதுதான் வெக்டார்கள்னு சொல்கிறாங்க. நோய் கடத்திகளான பூச்சிகள் மற்றும் சில விலங்குகள் மூலமாகவும் பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் என அழைக்கப்படுகிறது. இப்போ பாக்டீரியாவில் வரக்கூடிய நோய், இப்போ கொரோனா வைரஸ்ங்கிறது வைரஸ்னால வரக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறது பாக்டீரியாவினால வரக்கூடிய நோய். முன்னோர்கள் காற்று, நீர் மற்றும் வேறு சில உயிரினங்கள் மூலம் பரவும் சில தொற்று நோய்கள் காச நோய், காலரா, டைஃபாய்ட் போன்றவற்றை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ காச நோய், காச நோய் என்பது டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அது டிபின்னு சொல்லுவாங்க. அது எதனால் வருதுங்கிறது அன்லைன் மணிக்கோ மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற பாக்டீரியாவினால, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலே என்ற பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடியதான் இது காச நோய். இது ஒருவிடம் நோய்க்கு எளிதாக காற்று மூலமாக பரவக்கூடியது. அவங்க இந்த விரும்பும்போது அந்த சளி அல்லது எச்சின் மூலமாக அவங்க தொட்ட உடமையை நம்ம தொடுறதுனால கூட என்ன வரும். அடுத்தது இது காய்ச்சல், எடை இழப்பு, தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாச உற்பத்தியில் சிரமம் ஏற்படுவது தான் இதனுடைய முக்கியமான ஒரு அறிகுறி. இதுதான் இந்த மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலே இந்த படம் கொடுத்துருப்பார். இதுதான் அந்த படம். அதுக்கப்புறம் இது எப்படி வந்து இதில் இந்த கொரோனா வைரஸ்னு இருக்குவார். இதுதான் மூலமாக காற்று மூலமாக ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது. அடுத்தது மைக்ரோ பாக்டீரியம் ஃபீவர்குள்ளே தடுக்கக்கூடிய சிகிச்சை. இது வந்து பிசிஜி, அது நம்ம பிறந்த உடனே போடக்கூடிய ஒரு தடுப்பூசி தான் இருக்குது பிசிஜி. அதனால தான் இப்போ காச நோய் ரொம்ப குறைவு, ரொம்ப ரேராக தான் யாருக்காவது தான் வருது. ஏன்னா நம்ம பிறந்த உடனே பிறந்த அடுத்த நாள் இந்த ஊசி போட்டுருவாங்க பிசிஜியை. அடுத்தது நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துது. ஒருத்தருக்கு வந்ததுன்னா உடனே அவங்கள தனிமைப்படுத்தி அவங்கள ஓரமாக வச்சு அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன செய்யலாம், அந்த காச நோயிலேருந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் டிஓடி போன்ற தொடர்ச்சியாக அளிக்கப்படும் மருந்துகளை பயன்படுத்துதல். அந்த தொடர்ந்து அதை பயன்படுத்தணும் மருந்துகளை. அந்த ருட்டீனாக எத்தனை மாதங்கள் வருஷக்கணக்காக சாப்பிட்டுனா கூட சாப்பிட்டுட்டே இருந்தால் அது என்ன செய்யும், அந்த நோய் வந்து சரியாயிடும். அடுத்தது காலரா. காலராங்கிறது ஒரு வைரஸ்னால் வரக்கூடியது. எப்படி கொரோனா ஒரு வைரஸ்னால் வருதோ, இல்லை காலராங்கிறது விப்ரோ காலரேங்கிற பாக்டீரியானால் வரக்கூடிய சாரி காலராங்கிறது விப்ரோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா நோய் தான் பார்த்துட்ருக்கோம். என்ன சாரி, இது வந்து ஒரு அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலமாக பரவக்கூடியது. அசுத்தமான உணவு, அதுக்கப்புறம் நீர், வெளியில் நம்ம தெருவில் எடுத்து தின்பண்டங்கள், அது மூலமாக நீர் போன்றவற்றின் மூலம் பரவக்கூடியது. வயிற்றுப்போக்கு, தசை வலி, வாந்தி போன்றது தான் என்னுடைய முக்கியமான இது. இந்த இலக்கியில் கொடுத்துருப்பார் விப்ரோ காலரே. இதுதான் அதனுடைய விப்ரோ காலருடைய சைஸ். அந்த தண்ணி குடிக்காம வச்சு அழுத்து தண்ணி எடுத்து குடிக்காம் அப்படி குடிக்கிறதுனால வரக்கூடியதான் என்னது, அந்த காலராங்கிற நோய். இந்த காலராங்கிறது அடுத்தது இதில் இது தடுப்பு சிகிச்சை வந்து என்னென்னா, சாப்பிட்றதுக்கு மேலே கையை நல்லா சுத்தமாக கழுவணும். தெருக்களில் வைக்கக்கூடிய திறந்த வழி உணவுகளை உண்ணக்கூடாது. கொதித்து ஆற வச்சு தண்ணியை குடிக்கணும். காலராவுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுட்டு தான் இருக்காங்க. அது போட்டுட்டா என்ன செய்யாது, இந்த பிசிஜி மாதிரி இதுக்கும் காலராவுக்கு ஒரு தடுப்பூசி இருக்குது, அதை போடணும். அடுத்து மூணாவது டைஃபாய்டு. இது வந்து சாலுமலா டைபி அப்படிங்கிற பாக்டீரியா ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோம். சாலுமலா டைபி, அதுவே டைபிங்கிற வார்த்தை இருக்குது டைஃபாய்டு. இந்த பாக்டீரியா அசுத்தமான உணவு நீர் மூலமாக பரவுகிறது. அதை கூட படம் கொடுத்துருக்கு, அதை வச்சு பார்த்துக்கோ. அதில் இதில் வந்து பசியின்மை, தீவிர தலைவலி, அடி வயிற்றில் புண்ணு மற்றும் தடிப்புகள் காணப்படுறது. தீவிரமான காய்ச்சல் அல்லது காய்ச்சல் 106 டிகிரி பரங்கிட்டு வரை காய்ச்சல் இந்த நோயினுடைய அறிகுறியாகும். டைஃபாய்டு விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்கிறது. அடுத்து இதை தடுக்கிறதுக்கு கொதிக்க வச்சு நீரை வச்சு குடிக்கணும், முறையான கழிவு நீரை அகற்றணும். அதுக்கப்புறம் தடுப்பூசி, டைஃபாய்டுக்கும் தடுப்பூசி இருக்கு, அதை போட்டுக்கணும். அடுத்தது வைரஸ்னால வரக்கூடிய நோய். இதுதான் கொரோனா வைரஸ்ன்னு சொல்லணும்னா, அதனால வைரஸ்னால வரக்கூடிய நோய் தான் இப்போ பார்க்க போகிறோம்.
இதில் மஞ்சக்காமாலை, சிற்றமை, ராபிஸ் போன்ற வைரஸ்னால் வரக்கூடிய சில வகை நோய்களை பற்றி அறிந்திருக்கோம். இப்போ மஞ்சக்காமாலை அப்படின்னா இந்த ஹெப்பாட்டிக்ஸ்ங்கிறது மஞ்சக்காமாலை என்பது ஹெப்பாட்டிக்ஸ் வைரஸ் ACCD. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தான இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் என்னது மஞ்சக்காமாலை. இந்த அசுத்தமான நீர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போட்ட ஊசி மூலம் பாதிக்கப்பட்டவருடைய இரத்தத்தை நம்ம ஏற்றுறதுனால இதனால் வரக்கூடியதான் இந்த நோய். இது வந்து முக்கியமான இதனுடைய இது வந்து பசியின்மை, மஞ்சள் நிறத்துடன் போடக்கூடிய நீர், யூரின் வந்து மஞ்சள் கலரில் போடுறது, கண் வந்து எனக்கு மஞ்சள் கலரில் இருக்கும், பாந்தி இருக்கும். இதெல்லாம் எனக்கு இந்த மஞ்சக்காமாலையினுடைய அறிகுறி. அடுத்தது இந்த இலக்கையில் கொடுத்துருக்கு, கண் வந்து மஞ்சள் கலரில் மாறுறது. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்தது தட்டமை. மஞ்சக்காமாலைக்கு எனது தடுப்பூசி இருக்குது, அதை நம்ம போட்டால் என்ன செய்யாது அந்த இது வராது. அடுத்தது தட்டமை, இது வந்து வாரிசெல்லா வாரிசெல்லா என்ன அழைக்கப்படுகிறது. வாரிசெல்லா ஜோஸ்ட் அப்படிங்கிற இந்த வைரஸ்னால் வரக்கூடிய நோய் தான் இது. அதுக்கப்புறம் இது இந்த தொற்று வந்து இது ஒரு தொற்று நோய். தொற்று நோய் மூலமாக பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக பரவிடுது. அதுக்கப்புறம் இதை எப்படி தடுக்கலாம், இது வந்து தடுப்பூசி போடணும். இது சின்ன வயசுலேயே போட்டிருந்தாங்க. இப்போ அடுத்தது நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துறது. அடுத்த ராபிஸ் வெறிநாய்க்கடி, இது வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. வெறிநாய் கடிக்கும் போது சில நேரம் அனுப்பி இந்த நாய்கிட்டருந்து வரக்கூடிய அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல வந்தோடனே இது நரம்புகளை பாதிச்சு, நரம்பை பாதித்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பை பாதிக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஆபத்து. உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு உயிரே போயிடக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு நோய். அடுத்து இதுக்கு வந்து ஹைட்ரோபோபியா, அது அண்டே முடிச்சுக்கா ஹைட்ரோபோபியா அப்படின்னா நீரை கண்டு பயம், தண்ணியை கண்டோடனே அலறி எடுத்து ஓடுறது. அப்புறம் 2 அல்லது 12 வாரங்கள் வரை காய்ச்சல் இருக்கும், நடக்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கும். அப்புறம் இது தடுப்பு வந்து இப்போ தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு, இதை வந்து தடுப்பூசி அனுப்பணும், உடனே போடணும், போட்டால் கேட்கும். ஒரு விலங்கு கடித்ததும் மெதுவாக 2 அல்லது 12 வாரங்கள் நோய் அறிகுறிகள் தோற்றுனா சில சமயங்களில் அறிகுறிகள் தோன்றாமல் 2 வாரங்கள் கூட ஆகலாம். அறிகுறிகள் ஏற்பதற்கு முன் சரியான தடுப்பூசி போட்டால் இது மூணு அனுப்பலாம், தடுக்கலாம். அடுத்தது இது வரைக்கும் படிச்சுக்கோங்க, தொற்று நோய் படிச்சுக்கோ, நாளைக்கு அடுத்த வாரத்தில் தொற்றா நோயெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதனால் மாணவர்களே கவனமாக படிச்சுக்கோங்க, முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் கவனித்து குறித்து வச்சு படிச்சுக்கோங்க, சனிக்கிழமை தேர்வுக்கு ரெடி ஆகும்.